நாட்கள் யாத்திரையினுடைய நூறாவது தொகுதி ஒரு புண்ணிய மண்ணினுடைய அரங்கநாத பெருமாள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில நம்முடைய நூறாவது தொகுதியாக ஸ்ரீரங்கம் தொகுதி அமைந்திருக்கிறது. அரங்க பெருமானுடைய உத்தரவு நூறாவது தொகுதியாக இங்கே வர வேண்டும் என்ற காரணம், இடையிலே ஐந்து தொகுதிகள் வேறு வேறு காரணங்களுக்காக மழை பெய்ஞ்சது, வர வேண்டிய மத்திய அமைச்சர் தேதி கொடுக்கல, அதற்காக ஐந்து தொகுதிகளை ஒத்திவைத்து இயற்கையாகவே நூறாவது தொகுதியாக அரசுடைய மண்ணிற்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மண்ணுக்கு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசம், எல்லா பெருமானுக்கும் கூட பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய அரங்க பெருமாள் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. 99 தொகுதியில் இது போன்று திசங்கி கிழிந்து மேடைக்கு வரவில்லை. 100வது தொகுதியில் அவ்வளவு ஸ்தலத்திலே ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவானை காவல் ஆரம்பித்து அங்கிருந்து நேரடியாக நடந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருக்கேன். இப்படி தமிழகத்துல சைவமும் வைணவமும் ஒற்றுமையோடு இருந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அது இந்த யாத்திரையோடு இயற்கையாக சைவத்தலத்திலே ஆரம்பித்து வைரவத்திலே முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானுடைய காலடியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். இப்படி எல்லாம் அமைந்து வந்திருக்கிறது பாரு. இன்னைக்கு தமிழகத்துல அரசியல்வாதிகள் பேசுவதெல்லாம் சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவோம் என்று பேசுகிறார். சனாதன தர்மத்தை முற்றிலும் அகற்றி விடுவோம், ஒழித்து விடுவோம். தமிழகத்துல திமுக என்கின்ற தீய சக்தி மக்களை சனாதன தர்மத்தை பின்பற்ற விடமாட்டோம் என்று பல புதிய யுக்திகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். திமுகவில தெரியாத சில நண்பர்களுக்கு முக்கியமான கருத்துக்களை இந்த மண்ணிலிருந்து ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. 13 நூற்றாண்டுல மாலிக் கபூர், உலக்கான் அவர்கள்லாம் ஒரு ஒரு கோயிலாக கொள்ளையடித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து நம்முடைய பெருமானின் மீது கையை வைக்க முயற்சிப்பொழுது கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு முன் 12,000 மைனவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த மண்ணில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி காப்பாற்றிய பெருமான் இங்கு இருக்கின்றார். அதுவாக கூட நம்முடைய கர்ப்பகணத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமான் 48 ஆண்டுகள் இங்கிருந்து காப்பாற்றப்பட்டு திருப்பதியிலிருந்து ஒரு ஒரு கோயிலாக எடுத்து சென்று 48 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க ஓட்டம் தெரியலையா, அந்த படையெடுப்பு முடிந்த பிறகு நிச்சயமாக நம்பெருமானை யாராலும் தொட முடியாது என்கின்ற தைரியம் வந்த பிறகு மறுபடியும் ஸ்ரீரங்கத்திலே வந்து நம்பெருமான் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நீங்க சொல்லுங்க ஸ்ரீரங்க மக்களே, மாலிக் கபூரால ஒழித்து கட்ட முடியாத சனாதன தர்மத்தை உதயநிதி ஸ்டாலின் ஒழித்து கட்டிடுவாரா? ஒழித்து கட்ட முடியாத சனாதன தர்மத்தை உதயநிதி ஸ்டாலின் ஒழித்து கட்டி விடுவார்? ஒழித்து கட்ட முடியாத சனாதன தர்மத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி ஒழித்து கட்டி விடுமா? மண்ணில இயற்கையாக வந்திருக்கின்றோம். 12,000 வைணவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி காப்பாற்றிய சனாதன தர்மத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அது மட்டுமில்ல, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் இருக்கு. எப்பொழுது மருது சகோதரர்கள் முழுமையாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு கட்டினார்களோ, ஜம்புத்தீவு பிரகடனத்தை கொண்டு வந்து இந்த கோயிலுடைய சுவரிலே ஒட்டினார்கள். 1801 ஜூன் 16 ஜம்புத்தீவு பிரகடனத்தை கொண்டு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மதில் சுவரனை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அறைகூவிலை ஆங்கிலருக்கு விட்டார். ஜம்புத்தீவு பிரகடனம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் பெயரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் என்ன என்பது நிறைய நம்முடைய சகோதர சகோதரிகள் படிப்பதில்லை, அவர்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்க இந்த மண்டல மருது சகோதரர்கள் நின்று அறைகூவல் விடுத்தார்கள். அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்துல மிக முக்கியமானது கடைசி வரி, அதுல மருது சகோதரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்து சுகவாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாவது இருந்தால் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் மீசை வைத்த அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் இந்த ஈனர்களை அழித்து விட வேண்டும். இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்கிறவன் இருந்த பின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன். எனவே உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேர
இப்படிக்கு மருது பாண்டியன் என்று இந்த கோவிலுடைய சுவரிலே 222 ஆண்டுகளுக்கு முன்பு பிரகடனம் ஒத்தப்பட்டது. எனக்கு அன்பு அனைவரும் கூட இந்த தீய சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாம் சேர வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கிறது சகோதர சகோதரிகள். காரணம், தமிழகத்திலே திமுகவினுடைய ஆட்சியை 30 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி இருக்குன்னா திமுகவினுடைய ஆட்சி. மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. உதாரணத்துக்கு இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 ஒரு பலகையை வைத்திருக்கின்றார்கள். என்ன வச்சிருக்கிறாங்க? கடவுளை நம்பவன் முட்டாள், ஏமாளி. கடவுளை யாரும் நம்பாதீங்கன்னு தமிழகத்தில் எல்லா கோவிலையுமே அவர்கள் இது போல் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து போல் ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார். ஆனா இந்துக்கள் நாம் அமைதியான வழியிலே அறவழியில வாழ்க்கையை வாழ்றவன். அதனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது முதல் வேலை அந்த கம்பத்தை வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிலையை வைத்து வழிபடுமோ தவிர கடவுளை நம்புவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியில தமிழகத்தில் சில கட்சிகள் இருக்கின்றார்கள். இத்தனை காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். பல முறை முதலமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சிகள் சொல்றாங்க, நான் இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகின்றான். இந்துக்களுடைய பாதுகாவலன் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சவால் விடுகின்றோம். இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடவுளை என்று சொல்லக்கூடிய பலகையை பாதுகாக்கிறோம் ஏதாவது நாளைக்கு காலையில் அந்த கட்சி திரும்பி சொல்ல வேண்டும். நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதில் கூட இருப்போம். இந்துக்களுடைய எங்கெல்லாம் இது போன்ற கேள்விகள் இருக்கிறதோ என்று தமிழகத்துல எந்த கட்சியும் சொல்லாது. இந்துக்களுடைய நண்பன் என்று வாக்குகளை வாங்கிவிட்டு மதசாயம் பூசி தமிழகத்திலே சனாதன தர்மம் ஒழிவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே காரணம். 70 ஆண்டு காலமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா வேஷம் மட்டுமே இந்து மக்களுக்கும் கோவில் தர்மத்திற்கும் கடவுளுக்கும் இருப்பதாக வேஷம் போடுவார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எப்படி இந்த பலகையால் இங்கிருந்து அப்புறப்படுத்த முடிப்போம், அதே போல இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சரவை இருக்காது. ஸ்ரீரங்கம் மண்ணிலிருந்து நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இருந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சகத்தினுடைய கடைசி நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய முதல் நாளாக பெருமையாக எந்த மண்ணிலே 13ஆம் நூற்றாண்டுல 12,000 வைணவர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்பெருமானை காப்பாற்றினார்களோ அந்த மண்ணில என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 100வது தொகுதியில நாங்கள் இதை சூழ்நிலைக்கின்றோம். 1801 அந்த கோயில்ல ஜம்புத்தீவம் இங்க இருந்துச்சோ, இது என் மண் என் மக்களுடைய பிரகடனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2023 தீபாவளிக்கு முன்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இருந்து உங்களுடைய சாட்சியாக எம்பெருமான் சாட்சியாக நாங்கள் பேசுவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற முதல் நாள் இந்து அறநிலைத்துறை துறையினுடைய கடைசி நாளாக அது இருக்கும் என்பதனை வாழ்த்துக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கை வச்ச கோயில் ஸ்ரீரங்கம் கோயில். சில பேர் மறந்திருக்கலாம், 2021 மே 6ஆம் தேதி திமுக வச்ச முதல் அறநிலைத்துறை கை வச்சது ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாராயண ஜியர் 51ஆம் பட்டத்திற்கான இடம் காலியாக இருப்பதாகவும் அதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ நீங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்து ஒரு விளம்பர அறிக்கை வந்துச்சு மே 6ஆம் தேதி 2021. எப்படின்னா அறநிலைத்துறை அமைச்சரவையில ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு, அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை.
51வது டியர் பதவி காலியா இருக்கு. யாரு வேண்டுமானாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க எடுக்கிறோம். சனாதன தர்மத்திலே நாங்கள் கை வைக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் சொன்னால், இந்த அறிவிப்பு சனாதன தர்மத்திலே கை வைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்களாம். ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே ஒரு ஒரு கோயிலாக இடிக்க ஆரம்பித்தார்கள். அது சனாதன தர்மத்துல கை வைக்கலையா? இன்னைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் அங்கிருக்கக்கூடிய நீதிபதி சொல்லுகின்றார், தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய மாண்பை இழந்து நிற்கிறது. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை இல்லை, சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சனாதன தர்ம ஒழிப்பு மாநாட்டிலே பங்கு கொண்ட அறநிலைத்துறை அமைச்சர் சேகரபாபு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்றம் சொல்லும் அளவுக்கு தமிழகத்துல காவல்துறையும் ஆட்சியாளர்களும் ஒன்றாக பிணைந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, இதற்கு ஒரே ஒரு மாற்றம் அரசியல் மாற்றம் மட்டும்தான். வன்முறை இதற்கு தீர்வு கிடையாது, வன்முறை தீர்வு கிடையாது. அரசியலின் வழி, ஜனநாயகத்தின் வழியில இங்க இருக்கக்கூடிய எல்லா எழுச்சியாளர்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டிற்கு மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு நீங்கள் கொண்டு வந்து அமர்த்த வேண்டும். காரணம், காரணம் உங்களுடைய வாழ்க்கைக்கான காரணம். அடுத்த 20 ஆண்டுகள் தமிழகம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தை காப்பாற்றுகின்றோம் என்று ஸ்ரீரங்க மண்டலிலிருந்து நாம் சொன்னால், அதே போல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட முதலிலே குரல் கொடுக்க கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும். அறிவியல் தெளிவாக சொல்லுகின்றோம், எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி இல்லை. ஆனால் நாங்கள் இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று குரல் விலையை நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சனாதன தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் எதிரி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த வாசலில் இருந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. சகோதர சகோதரி, ரங்கநாதர் கோவில்ல கிழக்கு வாசலுடைய நுழைவு வாயில் கோபுரத்தினுடைய விரிசல் விழுந்து அந்த பகுதி இடிந்த பொழுது அறநிலைத்துறை தன்னுடைய கையை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏன், இன்னும் ஒரு பணி போகணும்னா, இதே அரங்கநாதர் கோவில்ல தாமரை கோலம் போட்ட பொழுது ஏதோ வெளியே இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு பாகிஸ்தான் டி ஷர்ட் போட்டு நீங்க போன மாதிரி தாமரை கோலத்தை அழிப்பதற்காக அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் படையெடுத்து அரங்கநாதர் கோயிலுக்கு வந்தாங்க. அந்த முட்டாளிகளுக்கு தெரியவில்லை இந்தியாவுடைய தேசிய பூ தாமரை, அந்த லட்சுமியும் சரஸ்வதியும் அமர்ந்திருப்பது தாமரை. அந்த முட்டாளிகளுக்கு தெரியவில்லை ஒரு தாமரை அழித்தால் 1000 தாமரைகள் அழுகும் என்பது தெரியவில்லை. கூடிய லட்சக்கணக்கான 1000 தாமரைகளை இவன் குளத்துக்குள்ள தாவி ஒரு ஒரு தாமரையா பறிக்க போறாங்க. அந்த அநியாயத்தையும் கூட ஸ்ரீரங்க கோவில்ல நாம் பார்த்தோம். இது எல்லாம் என்னங்க, ஒரு தாமரை பூக்கோளத்தை கூட தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகமும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் அனுமதிக்க மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். இதை தாண்டி நேற்று ஒரு அம்மா ஜோக் சொன்னாங்க. அந்த வீட்டில் 50 பவுன் நகை காணாம போச்சுன, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வர போன், யாருமே வரலீங்கண்ணா. அப்புறம் மறுபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, அண்ணன் நாளை காலையில பிஜேபி கொடிக்கம்ப போறோம்னு சொன்னே 10,000 பேர் வந்துட்டாங்க. எங்க வந்து பார்த்து என்ன கொடிக்கம்பத்தை காணா அப்படின்னா, இல்லண்ணே 50 பவுன் நகை காணாம போச்சு, ஒரு வாரம் கூட்டம் நீங்க யாரும் வரல, அதான் பிஜேபி கொடிக்கம்பீங்க வீட்டுக்குள்ள வந்து நகை காணாம போனதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு தமிழகத்துல சகோதர சகோதரிகளே, காவல்துறை உங்களுக்காக வேலை செய்யவில்லை, உங்க திருட்ட கண்டுபிடிக்கல, நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கலீடா, 100 நம்பருக்கு போன் பண்ணி காலையில உங்க வீட்டுல பிஜேபி கொடிக்கம்பம் வரலன்னு சொல்லுங்க. காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தமிழகத்தினுடைய மொத்த காவல்துறை உங்களுடைய வீட்டு வாசல் இருப்பாங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பு. அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளை விட்டு விட்டு இன்னைக்கு காவல்துறையினுடைய முக்கிய பிரச்சனை என்னன்னா, எந்த வீட்டுல யாரு பிஜேபி கொடிக்கம்ப வைக்கிறாங்க, எவன் பிஜேபி கொடிக்கம்பத்தை தூக்கிட்டு போறான், யாரு கையிலே பிஜேபி கொடி இருக்குது முதல்ல அவன் எப்படி. இதைதான் இன்னைக்கு தமிழக காவல்துறையினுடைய முதல் வேலையாக இங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரியே, உங்களுக்கு தெரியும் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இன்னொரு சக்தியின் மீது பயம் வருகிறதோ அந்த சக்தி தான் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுக எதிர்ப்பு தீய சக்தி திமுக அப்புறப்படுத்துவதில் தமிழகத்திலே முதன்மையான கட்சியாக மக்களுடைய மனசாட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தலைவர்களை கைது செய்வது, எப்படி அவர்களை சிறையில் வைப்பது, எத்தனை கொடிக்கம்பளை முறித்து எறிவது என்று போட்டி போட்டுக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் வந்துவிட்டு
திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு ஊர் ஸ்ரீரங்கம். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் கோயிலுக்குள்ள ஊர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இன்னைக்கும் வாகனம் நிறுத்துவதற்கு நெரிசல் இடம் கிடையாது. அதற்கு ஒரு புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பேருந்து நிலையம் அமைப்போம் என்று சொன்னா தள்ளு ஜல்லி தானா எந்திரிச்சு நடந்து வந்து அதே பஸ் ஸ்டாண்ட போட்டுட்டு முதலமைச்சர் கடிதம் போட்டு ஐயா வந்து இனாகிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிருமா? நிதி ஒதுக்கணும், வேலை செய்யணும், டெண்டர் உடனும், பேருந்து நிலையத்தை கட்டணும். அதற்கு எந்த வேலையுமே செய்யாம ஸ்ரீரங்கத்தில் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய எம்எல்ஏக்கு முக்கியமான வேலை, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பழனியாண்டி இருக்கார். எம்எல்ஏனுடைய முக்கியமான வேலை என்னன்னா கரூர்ல குவாரி நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்க எம்எல்ஏனுடைய முக்கியமான வேலை ஸ்ரீரங்கத்தினுடைய மக்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் இங்க இல்ல. சமீபத்துல கரூர் மாவட்டத்துல விதிகளை மீறி செயல்பட்ட சில குவாரிகளுக்கு அபராதம் விதித்தார். விதிக்கப்பட்ட அபராதத்துல ஹையஸ்ட் அபராதம், அதிகப்படியான அபராதம் யாருக்கு விதிச்சாங்கன்னா எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் நடத்தக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய குவாரி. 23.54 கோடி ரூபாய் இந்த எம்எல்ஏ குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி இரவு பகலாக 536,250 கனமீட்டர் அளவில் கற்களை வெட்டி எடுத்திருக்கார் எம்எல்ஏ. எம்எல்ஏட சாதனை பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இதை கேட்டு சொல்லி ஓட்டு கேட்பாரா? ஒரு ஒரு வீட்டுக்கு வந்தாக்கா 536,250 கனமீட்டர் கற்களை கரூர்ல வெட்டி எடுத்தேன், 23.54 கோடி ஃபைன் கட்டியிருக்கேன். அப்படிப்பட்ட சாதனையை செய்திருக்கேன் என்று எம்எல்ஏ பழனியாண்டி. எம்எல்ஏ பழனியாண்டி இன்னொரு படி மேல போயிட்டார். ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் லீக் ஆகுது. ஒருத்தர் கேட்கிறாரு, இல்ல திமுக உங்க வரைக்கும் குவாரியை ரைடு பண்ணிட்டாங்க. அதற்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் சொல்றாங்க, தன்னை விட பணக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் அமைச்சர் நேரு என்னை அழிக்க பார்க்கிறார். நீங்களே நல்லா சண்டை போட்டுக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு இருக்குது? இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் பக்க தொகுதியில் இருக்கக்கூடிய மந்திரியும் நீங்களே அடிச்சுக்கிட்டு திருச்சியில ஒரே ஒரு பணக்காரன். எனக்கு நேரு அவர்களுடைய சொத்தை உண்மையாலுமே கணக்கிட்டா பில்கேட்ஸ் கண்டிப்பா 3வது இடத்துக்கு போயிருவாரு. 2வது இடத்துல நிச்சயமா கே என் நேரு அவர்கள் தான் இருப்பாரு. கே என் நேரு அண்ண தொகுதிக்கு போகும்போது அந்த கச்சேரி இருக்கு, நாங்க அன்னைக்கு பேசுறேன். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு திருச்சியில தன்னுடைய சொந்த ஒரு கோட்டையாக மாற்றி எந்தவித தனித்திறமையும் இல்லாமல் கரைவேட்டி கட்டியது மட்டுமே ஒரு திறமையாக வைத்துக் கொண்டு காலம் காலமாக மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இங்க ஒருவருமே மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களாக மாறி இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு சாதனை. நேற்று ரகுபதி அமைச்சர் சொல்றார், ரகுபதி அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை, தமிழ்நாட்டினுடைய ஊழல் கட்டு அமைச்சர். புதுக்கோட்டையில் அவருடைய தொகுதியிலே பேசும்பொழுது சொன்னேன், ரகுபதி அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி ஊழல் தடுப்பு அமைச்சராக இருப்பார்? நான் எப்படி அவர் சிறையில தான் இருக்கணும், எப்படி சிறைத்துறை அமைச்சராக இருப்பார்? ரகுபதி அவர்கள் இன்னைக்கு காலையில பதில் சொல்லியிருக்கார். இந்த 2024ல் இந்தி கூட்டணி, இந்தியா கூட்டணி அவங்களுக்கு, நம்மை பொறுத்தவரை இந்தி கூட்டணி தினம். அந்த இந்தி கூட்டணி 2024ல் அமைஞ்சிருச்சுதான் தமிழகத்திலே முதல் கைது என்னுடைய கைதாமா. இது பாருங்க, தமிழகத்துல யாரு சொல்றாங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. ஏங்க 100,000 போலீஸ் வச்சிருக்கிற, இப்ப வந்து கைது பண்ணலாமல்ல? அது எதுக்கு 2024 வரைக்கும் வெயிட் பண்ற? 2024 இந்தி கூட்டணிக்கு இப்படி வேற ஒரு கனவு இருக்கு, அதாவது 2024 ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று பகல் கனவு. நேற்றுதான் அகிலேஷ் சிங் யாதவ், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் சொல்றாரு, காங்கிரஸ் மாதிரி ஒரு ஃப்ராடு கட்சிக்கு யாரும் தப்பித்தவரை கூட ஓட்டு போட்டாதீங்க. நான் சொல்றேன், அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் மத்திய பிரதேசல தேர்தல் பரப்புரையில சொல்றாங்க, இந்த ஃப்ராடு கட்சி காங்கிரஸ்க்கு தப்பித்தவரை கூட ஓட்டு போடுறாங்க. ஏங்க, உங்க கட்சியில் இருக்கிறவனே உங்களை காரி தூக்கும் பொழுது நான் எதுக்கு உங்க கட்சியை பத்தி தவறா பேசணும்? நீங்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கீங்க. அதனால அமைச்சர் ரகுபதி அவர்களே, தில்லு தைரியம் இருந்தா ஏன் 2024 வரைக்கும் வெயிட் பண்றேன்? சிறைத்துறை உங்க கையில் இருக்கு, லஞ்ச ஒடுப்பு துறையெல்லாம், ஒளித்துறை எல்லாம் உங்க கையில் இருக்கு, காத்துக் கொண்டிருக்கின்றேன், தயவு செய்து வாங்க. நான் செய்வது, பாரதிய ஜனதா கட்சி செய்வது, உங்களுடைய குற்றங்களை மக்கள் முன்னால் வைக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று தைரியமா சொல்றோம். விலைக்கு வாங்க பாத்தீங்க, இந்த மனுஷனை விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. மிரட்டி பாத்தீங்க, அப்படி மிரட்டி தான் பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சியில தலைவனாக தொண்டனாக யாரும் இங்க இருக்க மாட்டான். எல்லாம் முடிஞ்ச பிறகு 2024 இந்தி கூட்டணி வந்தோடனே அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய முதல் கைதுன்னு யாரு சொல்றாங்கன்னா திமுக உடன்பிறப்பு சொல்லிங்க,
சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் சொல்லுகின்றார், இதைவிட மோசமான ஒரு அரசியலை இந்திய மண்ணில் யாருமே பார்த்திருக்க மாட்டேன். நான் என்ன அமைச்சரா, நான் எம்எல்ஏவா, இல்ல நான் ஒரு பஞ்சாயத்து தலைவரா, இல்ல நான் ஒரு கவுன்சிலரா, நான் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி. எந்த அரசு பணமும் என் கையில் இல்லை. பச்சைங்களை கையெழுத்து போடுகின்ற மனிதன் நான் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு சம்பளம் வருவது கிடையாது. அப்ப உங்களுக்கு இவ்வளவு வன்மம் என் மேல இருக்கு, கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால், இதனாலதான் மக்கள் இந்தி என்கின்ற கூட்டணி வரக்கூடாது என்கின்ற முடிவில் இருக்கிறாங்க. நீங்க கூட்டணியாக ஆட்சிக்கு வர்றதே பழிவாங்கணும், உங்களை பற்றி கேள்வி கேட்கணும், சிறையில போடணும், 5 ஆண்டுகள் கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை நீங்க வந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்? அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, இந்த காவிரி நதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய தீவிற்கு வந்துவிட்டு காவிரியை பத்தி பேசாம போனா சரியா இருக்காது. 1924 நமக்கு தெரியும், 50 ஆண்டுகளுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டோம். எக்ஸாக்டா 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1924 காவேரிக்காக 50 ஆண்டு ஒப்பந்தம் போட்டோம். 1974 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க வேண்டும். அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கர்நாடகாவுக்கு காவேரியுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம நடித்து விட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக காவிரி தாய் தமிழ்நாட்டிற்கு நான் விடமாட்டேன், தடுத்து நிறுத்தி விடுவேன், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு 1974 பிரச்சனை தொடருதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதற்கு முந்தைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம குறிப்பாக கர்நாடகாவில் கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி போன்ற நதிகளை தமிழகத்தினுடைய அனுமதியே பெறாம அங்க இருக்கக்கூடிய காவேரியில கர்நாடகாவில் டேம கட்டுறக்கு அனுமதி கொடுத்து விட்டு அதை முற்றிலும் வேடிக்கை பார்த்து விட்டு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க காவேரியிலே தண்ணி வரவில்லை, இதற்கு மோடி காரணம். இந்த திமுக காரை ஒருத்தன் பாத்தீங்கன்னா, ஒரு போன வாரம் ரோட்டுல ஒரு லைட்டு கம்பத்து கீழே தொலைவிட்டு இருந்தான். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். நான் தம்பி இங்க வாப்பானே வந்தாரன்னு என்னன்னு என்ன, தம்பி என்னப்ப தொலைவுறேன் சொன்னீங்கன்னா நானும் கூட தொலைவுறேன். அண்ணே சாவி தொலைச்சிட்டேன். அப்படிங்கப்பா எங்கப்பா தொலைச்ச, வா ரெண்டே தொலைவலாம். அண்ணே சாவி 1 கிலோமீட்டர் முன்னாடி தொலைச்சேன். ஏன்பா 1 கிலோமீட்டர் முன்னாடி சாவி தொலைச்சுன்னா இங்கே ஏன்பா தொலைவுறேன், லைட் இங்க தானே இருக்கு, அங்க லைட் இங்க. உனக்கு உண்மையாலுமே நீட்டுல காவேரியில பிரச்சனை இருக்குன்னா யாரு கிட்ட போய் கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேட்கணும். உனக்கு காவேரியில பிரச்சனை இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிகிட்ட போய் கேட்கணும். 2018 2023 வரை 5 ஆண்டுகள் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை இங்க வந்தது? எந்த பிரச்சனையும் வரல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல அவங்க சொன்னது, ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன், மேகதாத்து விலை அணை கட்டுவேன். அதை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கை கட்டி வேடிக்கை பார்க்கின்றார். இன்னைக்கு துலாஸ்தானம் பண்ணுவேன் இந்த மாசத்துல உங்களுக்கு தெரியும், இந்த காவேரியிலே எவ்வளவு அற்புதமான தண்ணீர் வந்திருக்க வேண்டும் என்ற பிரச்சனால தண்ணீர் இல்லாம நானும் 2 நாட்களுக்கு முன்பு துலாஸ்தானம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப தூரமாக போக வேண்டிய நிலைமை. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி, அதற்கு எந்த குரலும் கொடுக்காம 2018 மோடி ஐயா வந்து முதன் முதலாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தண்ணியிலும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுகவை 2024 நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் சகோதர சகோதரி. கடைசியா சொல்ல வேண்டும்னா, இது திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கருப்பண்ண ஊர் பக்கத்துல மயிலாடுதுறையில எம் ஞானவேலன் அவர்கள் போன வாரம் ஒரு வீடியோல பேசுறார், அண்ணே நம்ம காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி அவன் பயந்துக்கிற மாதிரி பயந்துக்குவான், அதை வச்சு மக்களை ஏமாத்தி 2024 ஓட்டை வாங்கிடணும், அப்புறம் மக்களை 2026 புதுசா இன்னொன்னு கிளப்பி நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்கோனே. அந்த வீடியோவை நானும் என்னுடைய முகநூல்ல சப்டைட்டில் போட்டு போட்டேன். சில பேர் நீங்க பாத்துருக்கீங்க, கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க ஒரு ரூம்ல மயிலாடுதுறையில் உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் எம் ஞானவேலன் பேசுறார், எப்படியாவது ஏமாத்தி காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரி. இதுலே திமுகவுடைய அரசியல் நமக்கு தெரியும், நாடகத்தை வைத்து மட்டுமே ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் வந்தும் ஒரு நாடக கம்பெனியை போல ஆட்சி நடத்துகின்ற ஒரே ஒரு கட்சி இந்த உலகத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. அந்த நாடக கம்பெனிக்கு தலைவனாக திமுகவினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும்தான் இங்கிருந்து வைத்து விட்டு செல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்கான நம்முடைய குறிக்கோள், எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடிய யாரும் பாரதிய ஜனதா கட்சியில இல்லை, அவர்களுக்கு இங்கே இடமும் கிடையாது. எல்லா மதமும் சம்மதம் என்று இந்த கட்சி இருக்கக்கூடிய அற்புதமான கட்சி.
ஆனால் சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலிலே கேள்வி எழுப்புகின்ற கட்சியாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியாத்தார்கள். அதனால்தான் ஸ்ரீரங்கம் மண்ணில எப்படி ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 மருது பாண்டியன் அவர்கள் இந்த கொண்டு வந்து ஒட்டினாரோ அதே போல 2023 பாரதிய ஜனதா கட்சி என் மண் என் மக்கள் பிரகடனமாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் இந்து அறநிலைத்துறை இருந்தார். கோவிலுக்கு வெளியே கடவுளை நம்புற முட்டாள் திருடன் எதை போன்ற வாசகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்களோ அந்த பலகம் இருக்கா. நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இருக்க வேண்டிய இடத்துல, கோவிலை நம்பி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல, ஆன்மீகத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இது போன்ற வாசகங்களை பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. உடனே திருச்சி காவல்துறை பயந்துக்குவாங்க. அப்ப காலையில 6 மணிக்கு யாராச்சும் பிஜேபி கார வந்துருவானோ, நைட் 1000 பேர்கிட்ட போட்டுடலாங்க, அதெல்லாம் யாரும் பயந்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து வன்முறை இல்லாம கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு உணர்வுல மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஜனநாயக முறையில பாரதிய ஜனதா கட்சி 2026 மக்களுடைய உணர்வுக்கேற்ப நிச்சயமாக இதை செய்து காட்டும். அதே ஸ்ரீரங்கம் மண்ணில நாங்கள் சூளுரைத்து விட்டு இங்கிருந்து என் மண் என் மக்கள் யாத்திரை 100 தொகுதிகளை முடித்து விட்டு 101வது தொகுதி இங்கிருந்து செல்லுகின்றோம். உற்சாகமான ஒரு வரவேற்பு அளித்த, குறிப்பாக உற்சாகமான வரவேற்பு அளித்த ஸ்ரீரங்க தொகுதியினுடைய பொதுமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய முதியவர்கள் நம்முடைய பெரியவர்கள் எல்லோருமே எனக்கு வீட்டிலிருந்து வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரைகளை பங்கெடுத்து முதுமையை கூட பொதுப்படுத்தாம, கொஞ்சம் உங்களுக்கு அசௌரியம் ஏன்னா பயங்கர கூட்டம் தள்ளுமுள் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி ஒரு புன்முறுவலோடு எதையும் கூட பெரிதுபடுத்தாமல் எங்களோடு நடந்து வந்திருக்கின்றீர்கள். உங்கள் ஒருவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி உங்களுக்கு எங்களுடைய நன்றிக்கையை காணிக்கையாக, ஏன்னா 100வது தொகுதி என்பது சாதாரண இல்லை, 99 தொகுதிகளை கடினப்பட்டு கடந்து வந்திருக்கின்றோம். 100வது தொகுதி வந்து உங்கள் உற்சாகத்தை பார்த்த பிறகு அடுத்த 134 தொகுதி செல்வதற்கான சக்தியை ஸ்ரீரங்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கணக்கு. அதே நேரத்தில் திருச்சி மண்ணுக்கு வந்துட்டு ஐயா ரங்கராஜன் குமாரமங்கலம் அவருடைய நினைவை பற்றி பேசாமல் இந்த மண்ணிலிருந்து நான் சென்றால் அது தவறாக சென்றோம். பாலத்துல ஏறி வந்தோம், திருவானை காவலிலிருந்து ஸ்ரீரங்கம் வருவதற்கு பாலத்தை ஏறி வந்தோம், ஐயா கட்டின பாடம் திருச்சியிலே அப்படிப்பட்ட அற்புதமான எம்பி உங்களுக்காக சேவை பண்ணாரு. ஆனா ஆண்டவன் வேகமாக ரங்கராஜன் குமாரமங்கலம் ஐயாவை தன் பக்கம் அழைத்துக் கொண்டு விட்டார். 2024 எங்களுடைய ஆசை இந்த அற்புதமான திருச்சி பாராளுமன்ற தொகுதியில மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி, மறுபடியும் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய எம்பி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரத்தை வலுப்படுத்தி 400 எம்பிக்களுக்கு மேல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39க்கு 39 எம்பிக்களும் நம்முடைய எம்பிக்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நேற்று ஒரு அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டு இருக்கிறது. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம். தமிழ்நாட்டில் சில பேரு தீய சக்திகள் கேட்கிறாங்க, ராமர் எங்கே. அதனால் ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு ஸ்ரீராம் சக்கரவர்த்தி ராம சக்கரவர்த்தி அவர்களை இங்கிருந்து பார்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஜனவரி 22க்கு பிறகு தினமும் ஒரு ட்ரெயின தமிழகத்திலிருந்து அயோத்தியாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி 60 நாட்களுக்கு தமிழ் கேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ட்ரெயின் புறப்படும். இது குறிப்பாக இந்த பக்தாதிகள் ட்ரெயின்ல ஏறி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை போய் பார்த்துட்டு தரிசித்து விட்டு அயோத்தியா போய் பார்த்து தரிசித்து விட்டு தமிழ்நாடு வரும் வரை அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொள்ளும். ஜனவரி 22ஆம் தேதி பிறகு 60 நாட்கள் 60 ட்ரெயின் தமிழகத்திலிருந்து அயோத்தியாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி. காரணம் என்னன்னாங்க, நாம் இங்க இருக்கக்கூடிய சில முட்டாள்களுக்கு சொல்ல வேண்டும், ஸ்ரீராம்